ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆனியன் போண்டா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாலுல இருந்து அஞ்சு வெங்காயத்தை நீளவாக்கா கட் பண்ணி வச்சுக்கோ. பெரிய சைஸ் வெங்காயம் இதை நல்லா இது பண்ணிக்கோங்க, உதிரி உதிரியா தனியா ஆகிற மாதிரி. நல்லா இது பண்ணிட்டு இது கூட ஒரு கப் கடலை மாவு இல்லை பஜ்ஜி மாவு ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. அரை கப் அரிசி மாவு, இது கூட ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சது, இது கூடவே கருவேப்பிலை, இது கூடவே ரெட் சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு, இது கூட கொஞ்சமாக கேசரி பவுடர் கலருக்கு. உங்ககிட்ட ஃபுட் கலர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா ஆனியனில் தண்ணி இருக்கும், அதனால் உங்களுக்கு வேணும்னா அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். ஆனியன் வந்து ஒன்றா இருக்கக்கூடாது, நல்லா தனித்தனியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும், உருண்டை பிடிக்க வரணும். இது நல்லா உருண்டை பிடிச்சி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும் ஆனியன்லாம். இதை பாருங்கள், இந்த மாவை பிடிக்கும் போது ரொம்ப அழுத்திலாம் பிடிக்காதீங்க, கொஞ்சம் லூஸ் கொடுத்த மாதிரி பிடிங்க. இதை வந்து ரொம்ப அழுத்தி பிடிச்சிங்கன்னா உள்ளே நிறைய மாவு சேர்ந்துடும், அதனால் வேகாது அவ்வளோ சீக்கிரம், வெளியே நல்லா கருகிடும் ஆனியன்றதுனால உள்ளே வேகாமல் இருக்கும். இதை பாருங்கள், திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் ரெசிபியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கோல்டன் ப்ரௌன் கலராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம், எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆனியன் போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் வடை மாதிரியே செஞ்சு பார்க்கலாம், பக்கோடா மாதிரியே செஞ்சு பார்க்கலாம், இதை வந்து நீங்கள் கோஸ்ட்டில் கூட செஞ்சு பார்க்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.